வணக்கம், ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது குரு பயிற்சி பலன். குரு பயிற்சி பலன் கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் தரப்போகிறார் என்பதை பார்க்க இருக்கின்றோம். இந்த குரு பயிற்சி வாக்கியப்படி 13/11/2021 என்றும் திருக்கணித பிரகாரம் 20/11/2021 என்று சனிக்கிழமை என்றும் ரோகிணி நட்சத்திரம் கூடிய நன்னாளில் பிரதமை திதியில் பயிற்சியாகின்றது. திருக்கணித்துக்கும் வாக்கியத்திற்கும் பெரிய வித்தியாசமில்லை. 7 நாட்கள் தான். குரு பகவான் பயிற்சியாவதற்கு முன்னாலே 16 நாட்களுக்கு முன்னாலே பலன்களை கட்டாயம் செய்ய தொடங்கிவிடுவார். வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகும் குரு பயிற்சி. இந்த முறை மிக குறுகிய காலமே, குறிப்பாக 5 மாதத்திற்குள்ளாகவே பயிற்சியாக இருக்கின்றார். அதாவது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று விடுகின்றார். குரு பயிற்சி பலனை குருவுக்கு வீடு கொடுத்த சனியின் சஞ்சாரத்தையும் குருவினுடைய நட்சத்திரமான சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்களான செவ்வாய் நட்சத்திரம், ராகு நட்சத்திரம், குருவினுடைய சொந்த நட்சத்திரமான புரட்டாதி ஆகியவை மனதில் வைத்தும் வரக்கூடிய ராகுகேது பயிற்சியையும் கணக்கில் வைத்தும் தான் இந்த பலன்களை சொல்லியிருக்கின்றோம். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகும் இந்த குரு பகவான் மிக குறுகிய காலமான 4 மாதத்திற்குள்ளாகவே கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகின்றார். இதையெல்லாம் கணக்கில் வைத்துத்தான் இந்த குரு பயிற்சி பலன்களை சொல்லியிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து அதற்குண்டான தெய்வ பரிகாரங்களையும் சொல்லியிருக்கின்றோம். அதன் பிரகாரம் நடந்து கொண்டால், அதை கடைபிடித்தால் எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும் என்பதே அது அடிப்படை விளக்கமாகும். துலாம் ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். யோகத்தை அனுபவிக்கக்கூடிய 5 ராசிகளிலே துலாம் ராசியும் ஒருவர். மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், மகரம், அந்த வகையிலே துலாம் ராசிக்கு 5 இருக்கக்கூடிய குரு பகவான் அற்புதமான பலன்களை தருவார் என்பது கோச்சார பொது பலன்களுடைய அடிப்படை விதியாகும். அந்த வகையிலே உங்களுடைய ராசிக்கு கடந்த ஓராண்டுகளாக நாளிலே இருந்த குரு பகவான் நீசம் தெளிந்து 5 இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கப் போகின்றார். அவருடைய பார்வையின் மூலமாகவும் பார்வைப்படும் வீடுகளின் மூலமாகவும் மற்ற வீடுகளுக்கும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை செய்யப்போகிறார் என்பதை பார்ப்போம். அடிப்படை விஷயத்தில் லக்ன ரீதியில் உங்களுடைய லக்னத்திற்கோ ராசிக்கோ அவர் யோகாதிபதி அல்ல. அதாவது 3-6 கூடிய வருகின்ற ஆதிபத்திய ரீதியில் அவர் பாவியாவார். ஆனால் கிரகங்களில் அவர் முழு சுபகிரகமாகி இருக்கின்ற காரணத்தினால் அவர் நல்ல பலனை தருவார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அந்த வகையிலே 5 இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் நின்ற இடத்திற்கும் அவருடைய பார்வைக்கும் மற்ற வீடுக்கும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். அவர் நின்ற வீட்டிற்கு 5/11 கூடியவராக இருக்கின்றார். நிற்கின்ற இடமும் 5 இடம். அதனால் 5 வீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் தருவார் என்று எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உங்களுடைய மனதில் உள்ள ஆசைகள், கனவுகள், திட்டங்கள், லட்சியங்கள், எதிர்பாராத நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் இந்த குரு பயிற்சி நிறைவேற்றும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் வகையில் மிகப்பெரிய வளர்ச்சியை அவரவர் வயதிற்கேற்றார்போல், நிச்சயமாக அவருடைய வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்போல் அவர்கள் வளருவார்கள். குறிப்பாக அவர் 2/11 கூடிய என்ற காரணத்தினால் பிள்ளைகள் சம்பாதிக்கக்கூடிய வயதாக இருந்தால் தன சம்பாத்தியம் மிக மிக அற்புதமாக இருக்கும். அவருடைய தேவைகளும் லட்சியங்களும் அற்புதமான வகையிலே நிறைவேறும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் உருவாகும். கணவன்மனைக்குள் ஒற்றுமையும் நண்பர்கள் உள்ள கருத்து வேறுபாடுகளும் நீங்கி மிக அற்புதமான முறையிலே இந்த 5 நிற்கக்கூடிய குரு பகவான் பூரணமாக நல்ல பலன்களை தருவார் என்று கட்டாயம் நாம் எதிர்பார்க்கலாம். இப்பொழுது அவருடைய பார்வைப்படுகின்ற வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்களும் ஒவ்வொரு வீட்டிற்கும் குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதையும் பார்ப்போம். முதலில் அவர் 5 பார்வையாக 9 வீட்டை பார்க்கின்றார். 5 இருக்கக்கூடிய குரு பகவான் 9 வீட்டை பார்க்கின்றார். அந்த 9 வீட்டிற்கு குரு பகவான் 7/10 கூடியவராகின்றார். தான் வீட்டிற்கு 9 இருந்து தான் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் 9 வீட்டின் மூலமாக பூரணமாக நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தெய்வ கடாட்சம் பூர்ணமாக உண்டு. தெய்வ அருள் இருந்தால் குருவர்களும் திருவர்களும் பூர்ணமாக இருக்கும் என்பது, உங்களுக்கு குருவர்களும் உண்டு திருவர்களும் உண்டு என்பதே 9 வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் செய்யக்கூடிய மிக அற்புதமான பலன்கள். கடந்த காலத்திலே 9 வீட்டிற்கு அவர் 8 இருந்த காரணத்தினால் தந்தை வழி உறவுகள், அவர்களால் வீண் விரைய செலவுகள், வீண் சங்கடங்கள், பகை உணர்வுகள், நேருக்கு நேர் பார்த்தாலும் பேச முடியாத சூழ்நிலைகள், பார்த்து பேச முடியாத வருத்தங்கள் என்று பல வகையில் இருந்தது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் முழுமையாக நீங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடும் அரவணைப்போடும் ஒற்றுமையோடும் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் இருப்பீர்கள் என்பதே 9 வீட்டின் மூலமாக தெரிவிக்கின்ற பலன்களாகும். அது மட்டுமல்லாமல் 9/7/10 கூடியவர் என்பதனால் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் உட்பட தந்தையினுடைய தகுதியும் அவருடைய தகுதி தராதரம், அவருடைய தொழில் விருத்தி, அவருக்கு பட்டம் பதவிகள், அவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனைகள் என்று சகல வகையிலும் சாதனைகள் கட்டாயம் தந்தையும் படைப்பார். இளையவர்களாக இருந்தால் உங்களுடைய அதிர்ஷ்டம் தந்தைக்கும்,
முதியவர்களாக இருந்தால் தந்தை, இளையவர்களாக இருந்தால் உங்களுடைய அதிர்ஷ்டம் தந்தைக்கு போகும். நீங்களே வாலிபராக இருந்தால் அந்த தெய்வ கடாட்சம் உங்களுக்கு, வாலிபரோ இளம் பெண்களோ இருந்தால் அந்த தெய்வ கடாட்சம் பூர்ணமாக உங்களையே வந்து அடையும். குலதெய்வத்தின் அருளாலும் இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் உங்கள் எண்ணங்களும் ஆசைகளும் பூர்ணமாக நிறைவேறும். ஒன்பதாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் குரு பகவான் தெய்வ கடாட்சம் பூர்ணமாக இருக்கும். மகானுடைய ஆசீர்வாதமும் நீண்ட நாட்களாக சென்று தரிசிக்க வேண்டிய என்று நினைத்த திருக்கோயில்களுக்கும் புனித நீராடலுக்கும் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு குரு பகவானுடைய குரு இல்லாதவர்களுக்கு குரு கிடைப்பார், அல்லது குரு ஸ்தானத்தில் உள்ளவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இஷ்ட தெய்வத்தினுடைய அருளாலும் குலதெய்வத்தினுடைய அருளாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு கட்டாயம் தழும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுதான் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டை ஐந்தாம் பார்வையாக பார்த்த பலன்களாகும். அடுத்தபடியாக குரு பகவான் ஏழாம் பார்வையாக பதினோராம் வீட்டை பார்க்கின்றார். பதினோராம் வீட்டிற்கு குரு பகவான் 5, 8 குடிவராகின்றார். பதினோராம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். நீங்கள் கடந்த காலத்தில் பதினோராம் வீட்டிற்கு 6 மறைந்த குரு பகவான் சகோதர வகையில், மூத்த சகோதர வகையில் பலவிதமான சங்கடங்களும் மன வருத்தங்களும், நீங்கள் எடுத்த முயற்சி கைக்கு கிட்டியது வாய்க்கு கிட்டவில்லை என்ற வகையில் எவ்வளோ விஷயங்கள் தோல்வி அடைந்திருக்கும், அல்லது அப்படியே கல் கிணத்தில் போட்ட கல் போல் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருந்திருக்கும், எந்த விதமான தீர்ப்பும் உங்களுக்கு கிடைத்திருக்காது. அப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் வரக்கூடிய காலங்களில் பதினாறாம் வீட்டை வெற்றி ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்த காரணத்தினாலும், அந்த 11 அவர் 5 கூடியவர் காரணம் என்ற காரணத்தினாலும் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. தொட்டதெல்லாம் தொடங்கும். மூத்த சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையில் வளமும் வசந்தம் மேலோங்கும். அவருடைய வாழ்க்கையில் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாம் இருக்கும். அவர்களும் வீடு, வண்டி, வாசல், வாகனம், சொத்து சுகங்கள் என்று பெரிய அளவில் அவர்களும் வளர்ச்சி அடைவார்கள். அதற்கு நீங்களும் மனம் உந்து உதவுவீர்கள். ஒரு சில நீங்களும் கடனும் தரலாம். அவருடைய வெற்றியில் நீங்களும் பங்கு கொள்ளலாம் என்பதே உண்மை. நீங்கள் எடுக்கின்ற காரியங்களில் அத்தனை விஷயத்திலும் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கட்டாயம் ஏதோ வகையில் கட்டாயம் தழும் என்பது பதினோராம் வீட்டை குரு பகவான் பார்க்கக்கூடிய அற்புதமான பார்வையின் பலன்களாகும். அது மட்டுமில்லாமல் பதினோராம் வீட்டை பார்த்ததால் உங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகளோ, நீதிமன்றங்களில் ஏதாவது உங்களுக்கு வழக்குகளோ இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். எடுக்கின்ற முயற்சியில் அத்தனையும் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்பதே உண்மையாகும். அது மட்டுமில்லாமல் எதிர்பாராத தனப்பிராப்தியும், கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ ஒரு சில அதிர்ஷ்டங்களும் உங்களை தழுவக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியின் மூலமாக வரக்கூடிய காலங்களில் உருவாகும் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நுணுக்கமான விஷயமாகும். அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக அவர் உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், புகழ் என்று அத்தனை தெய்வாம்சங்களும் நிறைந்தக்கூடிய எல்லா விதமான சௌக்கியங்களும் சௌபாகியங்களும் கட்டாயம் உங்களுக்கு திகழும். மனதில் உள்ள ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற ஆரம்பிக்கும். குரு பார்க்க கோடி நன்மை என்ற காரணத்தினால் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டையும் பதினோராம் வீட்டையும் உங்களுடைய ராசியும் பார்க்கின்ற காரணத்தினால் சகல விதமான சௌபாகியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் வரக்கூடிய காலங்களில் வரும் என்பதே உண்மை. அதே வேளையில் அவர் 3, 6 குடைவர் என்ற காரணத்தினால் உங்களுடைய வளர்ச்சியைக் கண்டு போட்டியும் போராமையும், பின்னால் உங்களை விமர்சனம் செய்வதும், கேலி கிண்டல் பண்ணுவதும், வம்பு சண்டைக்கு வலிப்பதும் இருப்பார்கள். அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதற்கு காரணம் முதலில் சொன்னது போல உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ஆதிபத்திய ரீதியாக 3, 6 கூடிய பாபர் இயற்கையில் சுபர் என்பதனால் உங்களுக்கு நல்ல பலன்களே குருவினால் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது. குறிப்பாக 5 இருப்பதனால் நிச்சயமாக நல்ல பலன்கள் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசியை பார்த்த பலன் மிக மிக அற்புதமாக உங்களுக்கு நல்ல பலன்களே கொடுக்கும் என்பது உறுதியாக தெரிகின்ற விஷயமாகும். அடுத்தபடியாக இப்பொழுது ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை செய்யப்போகிறார் என்பதை நாம் பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 2 வீட்டிற்கு குரு பகவான் 4 இருக்கிறார். 2 வீட்டிற்கு அவர் 2, 5 கொடிவராகி 4 இருந்து 2 வீட்டிற்கு 10 வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும். குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப நிகழ்வில் நீங்களும் கலந்து கொள்வீர்கள். உங்கள் குடும்பத்திற்காக புதிய சொத்துக்களோ, அல்லது வீடு, வண்டி, வாசல், வாகனங்களோ, குடும்பத்திற்கு தேவையான உயர்ந்த பொருட்களோ, பொன் நகைகளோ, பொன் பொருட்களோ, ஆடம்பர பொருட்களோ வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் என்பது 2 வீட்டிற்கு குரு பகவான் தெரிவிக்கக்கூடிய நல்ல பலன்களாகும். அதே நேரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையும், குடும்பத்தில் கலகலப்பும் சந்தோஷமும் கட்டாயம் பொங்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். 3 கூடியவர் 5 இருக்கின்ற காரணத்தினால் இளைய சகோதரர் மூலமாக கடந்த காலத்தில் இருந்த கசப்புகளும் மனவிரோதங்களும் எல்லாம் நீங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடும் ஆதரவோடும் ஒருவரை ஒருவர் அனுசரியாக நடந்து கொள்வீர்கள். நீங்களும் முழு மனதாக அவர்களை ஆதரிப்பீர்கள். அவர்களும் உங்கள் மீது பற்றும் பாசத்தோடு இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையிலும் வசந்தங்கள் பெருகும் என்பதே 3 வீட்டு பலனும் மிக தெளிவாக தெரிவிக்கின்றது. 4 வீட்டிற்கு அவர் 2 இருப்பதினால் தாய்க்கும் உங்களுக்கும் தனசம்பத்தும் தனப்பிராப்தியும் கட்டாயம் ஏற்படும். சுபவீரியங்களும் ஏற்படும். ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். தாயின் மூலமாக ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும். 5 வீட்டை பார்த்துவிட்டோம். 6 வீட்டிற்கு அவர் 12 இருக்கின்ற காரணத்தினால் போட்டி, போராமை, வம்பு வழக்கு, உங்கள் உடல் நலத்தில் ஆரோக்கியம்,
கடன்கள் போன்ற பிரச்சனை இருந்தால் எதையும் நீங்கள் சமாளித்து வெளியே வந்துவிடலாம். உங்கள் எதிரியும் நீங்கள் எதிரிகள் அவர்களாகவே காணாமல் போயிடுவார்கள். எதிரிக்கு என்று நீங்கள் தனியாக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதே 6-12 மறையக்கூடிய குரு பகவான் தரக்கூடிய பலன்களாகும். 7 வீட்டிற்கு குரு பகவான் 12-9 கூடியவராகி 7-11 இருக்கின்ற காரணத்தினால், அதில்லாமல் 5 இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் இந்த காலத்தில் இளைஞர்களும் இளம்பெண்ணும் ஒரு சிறிய முயற்சி செய்தால் திருமணம் மிக மிக அற்புதமாக அமையும். திருமணமாகி இருப்பவர்கள் ஒருவர் அன்பும் அனுசரணமும் அரவணைப்பாகவும் கட்டாயம் இருப்பார்கள். நண்பர்கள் வகையிலும் இருந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கி உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நீங்களும் அவர்களுடன் அன்புடனும் ஆதரவுடன் செயல்படுவீர்கள் என்பதே 7 வீட்டிற்கு குரு பகவான் தரக்கூடிய நல்ல பலன்களாகும். 8 வீட்டிற்கு 8-11 கூடியவராகி 8-10 இருப்பதினால் 8 வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய எந்த விதமான கெடுபலங்களும் உங்களை அண்டாது. அதற்கு பதிலாக ஏதோ வகையில் தனப்பிராப்தி உருவாவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதே மிக தெளிவாக தெரிவிக்கின்றது. 10 வீட்டிற்கு அவர் 8 மறைகின்ற காரணத்தினால் பணியில் இருப்பவர்களுக்கும் அரசாங்க உத்தியோகமோ தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் தொழில் அதிபர்களாக இருப்பவர்களுக்கும் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாமல் ஏதோ ஒரு இல்லாததையும் பொல்லாததையும் உங்கள் வீண் விமர்சனங்கள் செய்வதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர தேவையில்லை. உங்கள் தர்மமே துணை, தெய்வமே துணை என்று உங்களுடைய நேர்வழியில் சென்றால் 10 வீட்டின் மூலமாக எந்த விதமான கேடுகெடுதியும் உங்களுக்கு இருக்காது. ஆனால் அடிக்கடி பயணங்களும் ஏற்படும். அந்த பயணங்கள் எது தேவையான பயணம் எது தேவையில்லாத பயணம் என்று நிர்ணயித்து கொண்டு நீங்கள் தொழில் ரீதியாக பயணங்கள் செய்ய வேண்டும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகளும் வரலாம். ஆனாலும் வேலையில் இருப்பவர்கள் மேலதிகாரியுடைய சங்கடங்களும் கீழே இருக்கக்கூடிய வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்காமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். 10 வீட்டிற்கு குரு பகவான் 8 மறையக்கூடிய பலன்களும் அதுதான். 11 வீட்டை பார்த்துவிட்டோம். 12 வீட்டிற்கு அவர் 4-7 கூடியவராகி 12-6 மறைகின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவிரயங்களாக இருக்கும். வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் மூலமாகவும் மனைவி வகையில் ஏதோ ஒரு வகையில் நன்மையும் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதனால் 12 வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுபவிரயங்களே ஏற்படும். குறிப்பாக தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் ஆன்மீக சுற்றுலா பயணங்களும் ஏற்படுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதே துலாம் ராசிக்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் குரு பகவான் செய்யக்கூடிய பலன்களாகும். ஆக துலாம் ராசிக்கு 5 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் 5 சஞ்சாரம் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் வாழ்க்கையின் வளமையும் நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு குரு பகவான் தர இருக்கிறார். இதை சரியான முறையிலே பயன்படுத்தி கொண்டு வெற்றி மேலும் நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதே துலாம் ராசிக்கு குரு பகவான் தரக்கூடிய அற்புதமான பலன்களாகும். குரு பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். குரு பகவானுடைய பூரணமான அருளை நாம் பெறுவதற்கு நவகிரகங்களில் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யலாம். நெய் தீபம் ஏற்றலாம். வெண்கடலை, மஞ்சளாடை சாற்றி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்திக்கும் அர்ச்சனைகள் செய்து வழிபடலாம். மாலையோ காலையோ அருகாமையிலுள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வருவது அளவற்ற நல்ல பலன்களை தரும். பொதுவாக இந்த குரு பயிற்சியின் மூலமாக எல்லா விதமான நல்ல பலன் அடைவதற்கு குரு பகவானுக்கு உகந்த ஒரு சில ஸ்தலங்களை சொல்கின்றோம். முடிந்தவர்கள் அவசியம் சென்று தரிசனம் செய்துவிட்டு வரவும். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மந்திராலயம், நவ பிருந்தாவனம், ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா, காஞ்சி மகாபெரியவர்கள் பிருந்தாவனம், அதேபோல் சித்தர்கள் பீடத்திற்கும் சென்று வருவதும் அளவற்ற நல்ல பலன்களை தரும். அசைவை உணவை முற்றிலுமாக தவிர்ப்பது எல்லா வகையான நன்மையை தரும். முடிந்தவர்கள் வியாழக்கிழமை என்று பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையும் வாழைப்பழங்களும் வாங்கி தருவது எல்லா விதமான நன்மைகளை தரும். தமிழ்நாட்டில் ஒரு சில ஸ்தலங்களுக்கு சென்று வந்தால் அளவற்ற பலன்களை தரும். அந்த வகையிலே கும்பகோணம் அருகிலே உள்ள ஸ்ரீ ஆலங்குடி திருக்கோயிலுக்கும், திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கும், தென்குடை திட்டைக்கும், பட்டமங்கலம், வேதாரண்யம், திருவாரூர் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்து வந்தால் அளவற்ற நல்ல பலன்களை கட்டாயம் கைமேல் கிடைக்கும். ஸ்ரீபெருந்தூரிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமானுஜர் சன்னதிக்கு சென்று வருவதும், ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கும், அருகாமையில் உள்ள திருவணைக்கா கோயிலுக்கும், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்தலங்களுக்கும் சென்று தரிசனம் செய்து நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து கொள்வதும் அளவற்ற நல்ல பலன்களை கைமேல் கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான வாய்ப்பாகும். முடிந்தவர்கள் சென்று வரலாம். முடியாதவர்கள் வீட்டிலேயே தட்சிணாமூர்த்தி படத்தை வைத்து நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களையும் இதை கடைபிடிக்கலாம். எல்லா விதமான பலன்களும் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக அசைவ உணவை விடுதல் எல்லா விதமான நன்மைக்கும் வழிவகுக்கும் என்பதே இந்த குரு பயிற்சிக்குண்டான அற்புதமான பலன்களாகும். நன்றி, வணக்கம்.